हेलो एवरीबॉडी वेलकम टू ऐश्वर्या होम कुकिंग ना ऐश्वर्या कार्तिक इनके नम्बर चैनल रोम हेल्थी अंड वेरी टेस्टी चिकन स्टू एपी से पाकपर रेसीपी पाती रोम स्पाइसी फुटला वादों अंड कुर्स फर्स्ट टाइम चिकन इंट्रोड्यूस पड़नों रोम रोम अमेजिंग रेसीपी एस्पेशली फॉर अल्सर पेशेंट्स अंड रोम सेंसिटिव चिकन सापनों नोद रेसीपी रोम रोम पर्फेक्टान आप्शन अद मट इडियापम इड्ली दोसा चपाती पूरी எல்லாத்துக்குமே ஒரு அமேசிங் காம்பினேஷன் இப்போ எப்படி செய்யணும் சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடிகனமான panல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் நீங்க போட்டு தாளிச்சிட்டு கறிவேப்பிலை வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் அதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப பிரவுனிஷா வரணும்னு இல்ல ஓரளவுக்கு ட்ரான்ஸ்லூசன்ட்டா வந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லன்னா நீங்க பொடியா நறுக்கி கூட போட்டுக்கலாம் இத போட்டு ரா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு 5-6 பீன்ஸ் ரெண்டு சின்ன கேரட் ரெண்டு சின்ன உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி இதல போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க वेजिटेबल्स पाती ब्रोकली कॉलीफ्लावर कैप्सिकम अमकू नहीं सेतुकल अदक्रम नम्बर चिकन पीसस् आड पाक ना इनकी वो 450 ग्राम करी कट पीसस् आड पड़े चिकन पीसस् आड पड़ी और वाटी ना कल विटर कल தேவையானளவு உப்பு போட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க நீங்க ஸ்பைசியா வேணும்னு நினைச்சீங்கனா இதுல பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் பட் நான் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும்ன்றதனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல இப்போ சிக்கன் ஒரு வாட்டி கலந்து உப்புலாம் போட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இன்னொரு தடவை நீங்க நல்லா கலந்து விடுங்க फ्लेம் வந்து மீடியம்ல வெச்சுக்கோங்க இப்போ நான் வந்து 1/2 கப் இதுல தண்ணியா இருக்கிற தேங்காய் பால் விட போறேன் அதாவது இரண்டாவது தேங்காய் பால் இருக்குல்லையா நம்ம தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திக்கா இல்லாம கொஞ்சம் டைல்யூட்டா வரும் பாத்தீங்களா அந்த தண்ணி பாலை நான் வந்து ஒரு 1/2 கப் விட்டுருக்கேன் நான் வந்து மீடியம் சைஸ் தேங்காயல ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த பாலை வந்து கடைசியா விட்டுக்கலாம் நான் இப்போ இரண்டாவது எடுத்த பால் வந்து 1/2 கப் விட்டு இப்போ இத மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் फ्लेம் மீடியம்லயே வச்சு 20 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துட்டிருக்கும் பாருங்க சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு फ्लेம் வந்து ஹைல வைக்காம மீடியம்ல வெச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுமான்னு பார்த்துட்டு தேவனா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பெப்பரோட அளவு உங்களோட ஸ்பைஸ் லெவல் கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்த பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா திக்கான தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் வந்து 1 கப் பிளஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ஆப்பம் அண்ட் வெஜிடபிள் ஸ்டூ செஞ்சிருப்பேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் என் ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன் இப்போ நம்ம திக்கான தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமா கொதிக்க விடாம 2 நிமிஷம் மட்டும் சிம்ல வச்சு கொதிக்க விட்டுடுங்க அதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லிய போட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நம்மளோட टेस्टी हेल्ती चिकन स्टू रेडी आयरचे कंसिस्टेंसी पारेंगा रोम्बा तिक्का उल्लाम रोम्बा तिन्ना उल्लाम परफेक्टा रुकु नम्मा थिक्नेस कागा एक्स्ट्रावा कॉर्नफ्लावर अरिसी मावो एदुवुमे सेर्क्क वेंडियदिल्ल ना सोन्ना मेशरमेंट पड़ी नींगा पोट्टींगनाले उंगलुक्कु परफेक्टान कंसिस्टेंसील उंगलुक्कु किडैक्कुम निश्चयमा ट्राई पण्ण वेंडिय ओरु अमेजिंग रेसिपी कुझंदैंगळुक्कुल्ला रोम्बा रोम्बा पिडिक्कुम சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க யூசுவலா இருக்கிற சிக்கன் கறியில இருந்து டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணனும் நினைச்சீங்கனா திஸ் இஸ் தி பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஈவன் ஃபார் புலாவ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग பை